ஐயா மோடி அவர்கள் சொல்கிறார், பாரத பிரதமர் தலைவர் இல்ல, பாரத பிரதமர் சொல்கிறார், இந்த 10 ஆண்டு காலம் இங்க நடந்தது எல்லாமே வெறும் ட்ரெய்லருங்கிறார். மெயின் பிக்சர் இன்னும் தான் காமிப்பாராம். எல்லாத்துக்கும் புரியுதா? அக்கா மாறே, அண்ணன் மாறே, தம்பி மாறே, தங்கச்சி மாறே, அண்ணி மாறே, மாமா மாறே, மச்சா மாறே, எல்லாத்துக்கும் புரியுதா? 10 வருஷம் ஆண்டது ட்ரெய்லர் தானா, இன்னுமே தான் மெயின் பிக்சர் இருக்கான். 440 ரூபாய் வித்த கேஸ் சிலிண்டர் 1200 ரூபாய், ட்ரெய்லரே 1200 ரூபாய் இருக்குன்னா மெயின் பிக்சர் எப்படி இருக்கும் பாத்துக்கங்களேன். ட்ரெய்லர் 1000 இப்படியே பல மடங்கு, பாதிக்கு மேல 60-70% போயிருக்கு. பெட்ரோல் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன விலை வித்துச்சு, இப்ப என்ன விலை விக்குது? காய்கறி என்ன விலை வித்துச்சு, இப்ப என்ன விலை விக்குது? என்ன பார்த்தா கோபப்படுறியா? மைக் வேணுமா? 2 ஓம் வாயால் 2 வச்சு உரியாவீங்கள, சரி அப்புறம் பேசிக்கலாம், நம்ம சண்டை போடலாம். ஏனென்றால் ட்ரெய்லரே இப்படி இருக்குன்னா மெயின் பிக்சர் எப்படி இருக்கும்? எங்களுக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னா, எங்ககிட்டயே ட்ரெய்லரையும் மெயின் பிக்சரையும் காமிக்கிறாங்க. நாங்கள் தான் உலகத்துக்கே ட்ரெய்லரும் மெயின் பிக்சரும் டீசரும் காமிச்சிட்டு இருக்கிறவங்க. எங்ககிட்ட காமிக்கிறாங்க, நாங்கள் தான் சொல்கிறோம், உங்களுக்கு ட்ரெய்லர் தாங்க முடிஞ்சிச்சா இந்த படத்தை தொடர்ந்து பார்க்கணும்னா நேராக நீங்கள் மோடிக்கே ஓட்டு போடுங்க. நிச்சயமாக 10 வருஷம் கழித்து 1200 ரூபாய் இன்னைக்கு இருக்கிற, இன்னும் ஒரு 5 வருஷம் கழித்து 1200 ரூபாய் இருக்கிற கேஸு 3000 ரூபாயோ 4000 ரூபாயோ 40000 ரூபாயோ மாறும். ஒருவேளை அதுதான் மெயின் பிக்சராக கூட இருக்கலாம். விலைவாசி ஏற்றம் ஏறி கொண்டே இருக்கிறது. ஆனால் என்னாச்சு? எனவே விலைவாசி ஏற்றம் மட்டுமல்ல, கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் 1000 பிரச்சனைகள் இங்கே நடந்து கொண்டிருந்தாலும் எந்த பிரச்சனையின் மீதும் தன்னுடைய கவனத்தை செலுத்தாமல் மக்கள் பணத்தில் உலகமெல்லாம் உலா வருகிற ஒரு பிரதமர் யாருன்னா நம்ம ஐயாமார் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். சொந்த காசில் அவர் ஒருவேளை இன்ன வரைக்கும் செஞ்சதான் எனக்கு தெரியல. 10 வருஷம் அண்ணே இந்த கொடியெல்லாம் கொஞ்சம் நகர்த்துக்கண்ணே, ஒருத்தவங்களை பார்த்து பேசினா நல்லா இருக்கும், அப்புறம் தூக்கிக்கலாம். எதுக்கு சொல்றேன்னா, உலகத்திலேயே 10 வருஷம் தொடர்ந்து மாறுவேட போட்டியில் இருக்கிற ஒரே பிரதமர் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் தான். மாறுவேட போட்டின்னா அவரை மாறி பண்ண முடியாது. எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊருக்கு மாறுவேடத்தில் மாறிடுவார், அந்த ஊர் ட்ரெஸ்ஸுக்கு மாறிடுவார். மாறுவேட போட்டி நடத்துகிற ஒருத்தரை 10 வருஷமா பிரதமரை அனுமதிச்சது நம்ம தப்பா இல்ல அவங்க தப்பாங்கிறத இந்த தேர்தலில் நாம் நிரூபிக்க வேண்டி இருக்கிறது. எனவேதான் நண்பர்களே, ஒவ்வொரு முறையும் நான் உங்களிடம் அழுத்தமாக சொல்வது என்பது, இது ஏழைகளுக்கான நடுத்தர மக்களுக்கான அரசாக இல்லை, இனி இருக்க போவதும் இல்லை. அம்பானிக்கும் அதானிக்கும் உள்ள அரசாகத்தான் இருக்கிறது. அவர்களுடைய கைக்குழிகளாகத்தான் ஒன்றிய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, விளையாட்டு வீரர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அரசு அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்படி யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத வீட்டிலிருந்து நாடு வரைக்கும் இன்னைக்கு சீனக்காரர்கள் இந்திய எல்லையை ஆக்கிரமிச்சு ஏறத்தாழ 10க்கும் மேற்பட்ட இடத்துக்கு பேரை மாற்றி வச்சிருக்கான். 4 நாளைக்கு முன்னாடி வந்த தகவல், அதுக்கு உள்துறை அமைச்சகம் பதில் சொல்கிறது, பேர் மாத்திட்டா இடம் அவங்களதாயிடுமா? ஏ, இது நம்ம தாய் மண்ணுடா, நம்ம ஆத்தாவுக்கு பேரை எவனோ ஒருத்த மாத்துறாண்டா, நம்ம ஆத்தாவுக்கு பேரை வேற ஒருத்த மாத்துறாண்டா, அது தெரியல, பேர் மாத்தனா அப்படின்னு சொல்லி எல்லாம் எஸ்கேபிசம் ஆயிட்டு இருக்கிறாங்க. எனவே தான் சொல்றேன், வீட்டுக்கு மட்டும் ஆபத்து இல்லை, நாட்டுக்கும் பெரும் ஆபத்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது.